இல்லை இந்திய ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து வணக்கம். அண்ட் என்னென்னா, இங்கே ஆர்சிபி அன்பாக்ஸ் இவெண்ட் வந்து கவர் பண்ண வந்து வந்தோம். நேற்றுக்கு ட்ரெயின்லாம் ஏறி, ட்ரெயினில் பஸ் ஏறி, சாரி அது மைண்டு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, பஸ் ஏறி இன்றைக்கி காலைல வந்து இங்கே ஒரு 9 மணிக்கு வந்து சேர்ந்துட்டு, சரி நம்ம அன்பாக்ஸ் இவெண்ட் வந்து 12 மணிக்கு அப்படின்னு சொன்னாங்களே, ஸோ நம்ம ஒரு நல்ல புள்ளைய வந்து 11:30 மணிக்கே வந்து ஆர்சிபி அன்பாக்ஸ் இவெண்ட்டுக்கு வந்து வந்தாச்சு. அண்டு கூட என் கூட வந்து யார் வந்திருக்காரு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் நேரத்துக்கு அவர் எங்கே காட்டுங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு கமெண்ட்ஸ் போடுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட்டிவ் ஹெட் அவர் தான் வந்து வந்திருக்காரு. ஒரு தீவிரமான ஆர்சிபி ரசிகன், இந்த ஈவெண்ட்டுக்கு நான் போயே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் வந்து ஃபோனை பிடிச்சிட்டு இருக்காரு. என்ன ப்ரோ, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஆர்சிபி? இல்லை 11 மணிக்கு ஈவெண்ட் சொன்னாங்க, அவசர அவசரமாக கிளம்பி 10 மணிக்கெல்லாம் கிளம்பி இங்கே வந்தோம், என்ன பண்ணுறேன்னு தெரில. ஆமாம், இங்கே என்ன ஈவெண்ட்னு சொன்னாலும் இனிமேல் எல்லோரும் ஒரு 2 ஹவர் கழிச்சே போங்க, ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 2 ஹவர் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது எங்கள் ஈவெண்ட்டில். பட் வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து இங்கே வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்டு கிங் கோலி படை இங்கே அப்படி தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிற நிலைமையில வந்து இருக்கு. ஆர்சிபி ஃபேன்ஸோட காட்டம் தாங்க முடியல, செம்மையா வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆர்சிபி ஆர்சிபின்ற சத்தம் வந்து வந்துகிட்டே இருக்கு, அங்க இருந்து நிக்கவே மாட்டேங்குது. ஒரே நிமிஷம் அப்படியே லைட்டா கேமரா அப்படியே திருப்புறம் பாருங்க, இங்க அந்த செலிப்ரேஷனை பாருங்க. ஆக்சுவலாக இந்த ஆர்சிபி அன்பாக்ஸ் ஈவெண்ட்டில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொதிக்கிற வேலையும் ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபியை கொண்டாடிட்டு இருக்காங்க. பாருங்கள், இங்கே வந்து நிறையா கேரன் வந்து நின்றுட்டு இருக்குது, சுற்றிலும் ஒன்று நிற்குது. ஆக்சுவலாக நிறையா ஸ்டார்ஸு, நிறைய பேர் வந்து ஆர்சிபிக்காக வந்திருக்காங்க, நிறைய பேர் செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க. நிறையா இங்கே வந்து நிறையா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு, சிங்கிங் பர்ஃபார்மன்ஸு, பேண்டு, டிஜேன்னு சொல்லி நிறையா நடக்க போது ஃபேன்ஸ் எல்லாமே நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் வந்து வெறும் டீம் மட்டும் தான் வச்சுருக்காங்கன்னு நினச்சோம், அதை தவிர நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, உங்களுக்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஆர்சிபி நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது. அண்டு உள்ளே வந்து ஒரு மால் மாதிரி இருக்குது, ஆர்சிபியோட பார் அண்ட் கெஃபே அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து பாருக்குள்ளே வந்து போகிறாங்க. எங்களுக்கு வந்து குடிக்கிற பழக்கம் இல்லை, ரெண்டு பேருக்கும். ஆனால் நாங்கள் அங்கே போகல, ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ்ட் ஹெல்த் அப்படின்ற ஒரு இதில் நாங்கள் வாழ்கிறனால நாங்கள் அங்கே போகல. பட் வந்து நீங்கள் பாருங்களேன், அண்டு உள்ளே இந்த மாலெல்லாம் வந்து வேறு லெவலில் வந்து இருக்குது. உள்ளே வந்து ஃபுட்லேருந்து வாட்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்களுக்கு வந்து இயற்கையில் ரொம்ப ஜாலியாக இருக்குது. நண்பர்களே, வெயில் ரொம்ப கொடுத்தது பார்த்துக்கங்க. இப்போ நம்ம ஜெரீன் வந்து நமக்காக இளநீர் வாங்கிட்டு போயிருக்காரு. வாங்க, எங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு, எங்கே இருக்காரு, எங்கே இருக்காரு. ஆனால் உடனே சாப்பிட்டு அடுத்துருவோம்னு பார்ப்போம். அதாவது பாருங்க நண்பர்களே, அதாச்சா நான் ஜிபி முத்து மாதிரி பேசுகிறேன். அதான் என்னன்னா, நம்ம ஆர்சிபி ஈவெண்ட் வந்து என்ஜாய் பண்ண வந்தோம்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி ரொம்ப தாகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளநி வாங்கி குடிச்சு திருப்பி ஈவெண்ட்டை போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் வந்து நம்ம இளநி குடிச்சிட்டு இளநியை வந்து அங்கே போட்டுருவோம்ல, பட் நம்ம கூட வந்து அக்ஷய் வந்து அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து பாருங்களேன். பிரதர், என்ன பிரதர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பிரதர், நம்ம இளநி சாப்பிட அங்கேருந்து பெங்களூர் வரல பிரதர், நம்ம ஆர்சிபி அன்பாக்ஸ் ஈவெண்ட் கவர் பண்ண வந்திருக்கோம். நீங்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே பிரதர் அதை பற்றியே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அன்பாக்சிங் ஈவெண்ட்டில் கிட்டத்தட்ட மணி வந்து 2:30 ஆச்சு, 12:30 வந்து ஈவெண்ட் தொடங்குச்சு, 2:30 ஆச்சு. நம்ம எதுக்காக இங்கே இந்த வந்தோமோ அந்த விஷயம்லாம் இன்னும் ரிவீல் ஆகலை. அது எந்த விஷயம்? அது ஒன்றும் இல்லை, இன்னும் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணல, ஜெசி லான்ச் பண்ணலை, அப்படி நான் டைம் போய்கிட்டே இருக்குது. நாங்களும் காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இங்கே என்னென்னா 2:30 கிட்ட ஆயிடுச்சு, ஃபேன்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னென்னா இந்த சிங்கர்ஸ் எல்லாம் வந்து ஒரு சிங்கர்ஸாக வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிமிக்ஸ் மாதிரிலாம் நிறைய வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட்டு இன்னுமே வந்து ஜெர்சி ரிவீலிங் அண்டு கேப்டன் ரிவீலிங் வந்து இன்னுமே வந்து நடக்கலை. ஸோ அதுக்கு தான் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
அண்டு இந்த ஈவெண்ட்டில் வந்து சில சூப்பரான விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க. என்னென்னா ஒரு எல்இடி வச்சுருக்காங்க, எல்இடியில் வந்து ஆர்சிபியோட ஹிஸ்டாரிக் நாக்ஸு, ஹிஸ்டாரிக்ஸ் பிளேயர்ஸ் யாரெல்லாம் ஆடிருக்கா, ஜேக்கஸ் கேலிஸு, கெவின் பீட்டர்சன்னு, நம்ம கோலி பழைய நாக்ஸு, நம்ம ஆர்சிபி வந்து சூப்பராக வின்னான மேட்சஸ், ஹிஸ்டாரிக் மேட்சஸ் எல்லாம் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்குனே தனி ஒரு கூட்டம் இருக்குது. அதான் என்னென்னா நம்ம ஏபிடி வந்து ரிட்டையர் ஆகிட்டார், இனிமேல் ஆர்சிபிக்கு வந்து ஆட மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் இருந்தாலும், இன்றைக்கி அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ஏபிடிக்கு இருக்க கிரேஸு, ஏபிடி ஏபிடின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. பட் ஏபிடி வந்து சொல்லிட்டாரு, நான் வந்து அவ்வளோதான், இந்த சீசன் வந்து ஆட மாட்டேன், இந்த சீசன் வந்து ஆர்சிபிக்கு வந்து ஆட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு, இனிமேல் எதுவுமே ஆட மாட்டேனும் சொல்லிட்டாரு. ஸோ வந்து ஏபிடிக்கு வந்து இவ்வளோ பெரிய ரிசப்ஷன், அது வந்து பார்த்தீங்களா ஒரு 20 நிமிஷம் வந்து ஏபிடி ஏபிடி ஏபிடின்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு என்ன தோணுது இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஏபிடி பிளேயர்ஸ் வந்து ஒரு மோஸ்ட் லவ்டு ஓவர்சீஸ் பிளேயரு இந்தியாவில். இப்போ வந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்கலாம், டேவிட் வார்னரு, மேக்ஸ்வெல், பிராவோ, புலாட், இந்த மாதிரி இப்போ நிறைய ஓவர்சீஸ் பிளேயர் பிடிச்சாலும் ஏபிடி பிளேயர்ஸ் வந்து அதில் ஒரு ஆளாக இருக்கிறாரு. ஏன்னா வந்து இப்போ இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் வந்து இந்தியாவில் நடக்கும்போது கூட இந்தியன் ஒரு இந்தியன் பிளேயருக்கு ஈக்குவலாக வந்து ஏபிடி ஏபிடின்னு சொல்லி கிரௌண்டில் வந்து சேர் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபேன்ஸ். ஏபிடி பிளேயர்ஸே வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு, நிறையா ப்ரெஸ்ஸில் சொல்லியிருக்கிறாரு, இந்தியா வந்து என்னோடய செகண்ட் ஹோம், அதுவும் பெங்களூர் வந்து என்னோடய ரெண்டாவது வீடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் வந்து இது வந்து ஒரு ஆச்சரியமே கிடையாது, இது ஏபிடி எப்படின்னு கத்தலாடி தான் ஆச்சரியம். ஒரு ஈவெண்ட், ஒரு ஆர்சிபி ஈவெண்ட்டு, ஒரு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச், இந்த மாதிரி டைமில் ஏபிடின்னு கத்தாடி தான் ஆச்சரியம். இப்போ ஏபிடி வந்து திடீர்னு ரிட்டைர் பண்ண அனௌன்ஸ் பண்ணது வந்து எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் தான். இப்போ விராட் கோலி வந்து கேப்டன்ஸ் விட்டு விளக்குறேன்னு சொல்லியிருந்தாரு, சொல்லும்போது கூட வருத்தமாக தான் இருந்துச்சுங்களா, சரி ஓகே. அடுத்து வந்து நம்ம தலைவன் ஏலியன் டிவிலியர்ஸுக்கு கீழே வந்து ஒரு ஆர்சிபி டீம் இருக்கும், ஏபிடி வந்து லீட் பண்ணுவார், அவரோட கடைசி காலத்துலையாவது நம்ம ஆர்சிபி வந்து கப் ஜெயிக்கும், அந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தோம். நான் யாரையுமே எதிர்பாராத விதமாக அவர் வந்து கிரிக்கெட்லேருந்து விலகிட்டார். சரி ஓகே, கஷ்டமாக இருந்தாலும் நம்ம ஃபேன்ஸ் வந்து மூவ் ஆன் பண்ணி போயிடணும். அடுத்து வந்து இப்போ ஆர்சிபியில் வேறு ஒரு ரோலில் ஒரு கோச்சாகவோ ஒரு மென்டாராகவோ அவர் பார்க்கலான்னு எதிர்பார்க்குறோம். ஈவெண்ட்லேயே அதை அனௌன்ஸ் பண்ணால் கூட சர்ப்ரைஸ் இருக்காது, ஏன்னா வந்து கோலியே ஒரு வீடியோ வந்து பேசியிருந்தார் இந்த மாதிரி இன்றைக்கி ஈவெண்ட்டில் வந்து நிறைய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். அண்ட் இன்றைக்கி வந்து ஃபேன்ஸோட கூட்டம் வந்து செம்ம க்ரௌடு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ட்ரெயின் பிடிச்சி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய பேர் கூட பேசிகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்க நிறைய பசங்க வந்து ஸ்கூலை கட்டடிச்சு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஒரு பெரிய ஸ்கூல் பட்டாலுமே அங்கே உள்ள ஈவெண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்குது, அதாவது யார் கேப்டன் அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸ்கூலெல்லாம் கட் அடிச்சுட்டு பேக்கோடு வந்திருக்காங்க, நிறைய பேர் காலேஜ் கட் அடிச்சுட்டு பேக்கோடு வந்திருக்காங்க. நீங்கள் இப்படி வந்து ஸ்கூலில் கட் அடிச்சுட்டு வந்திருக்காங்க, காலேஜ் கட் அடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க? அப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எப்படி சொல்கிறீங்க? அப்படி சொல்லலை, அங்கே நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இவங்களும் இருக்காங்க, நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வயசான அங்கிள்ஸ், சாரிங்கள், எல்லாம் அழகால பெண்கள், மகளிர் எல்லாமே இருக்கிறாங்க, எல்லா ஏஜ் எல்லா வயது தரப்பினரும் இருக்கிறாங்க. டீமில் மட்டும் வயசானவங்க தான் பார்த்தாது, ஃபேன்ஸ்லையும் வயசானவங்க நிறைய பேர் இருக்கணும், நிறைய பேர் இருக்காங்க, மெயினாக அழகான பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஜாலியாக இருக்குது, ஏன்னா காலையிலேருந்து இது வரைக்கும் வந்து அவங்க எதுக்கு வந்தாங்களோ அது இனிமேல் அவங்க பார்க்கல. பட் இருந்தாலுமே அந்த எனர்ஜி குறையாமல் எப்போல்லாம் வந்து ஆர்சிபி அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களோ இவங்களும் சேர்ந்து ஆர்சிபி அப்படின்னு கத்தி ஒரு மாதிரி என்ஜாய் படுத்திட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அதான் நாங்கள் எது எதிர்பார்த்தோமோ அது இன்னும் வரல. பட் இருந்தாலுமே வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் இல்லாமல் வந்து ஒரு பக்கம் வந்து பேண்ட் வந்து சூப்பராக வந்து அந்த விஷயங்களெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சிங்கர்ஸ் வந்து சூப்பராக வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன இங்கிலீஷில் பாடுறாங்க அது ஒன்று மட்டும் புரியல நம்மளுக்கு, தமிழ் பாட்டாக இருந்தால் நல்லா இருக்கா, இங்கிலீஷில் பாடுறாங்க இல்லை கன்னடத்தில் பாடுறாங்க அது மட்டும் நம்மளுக்கு புரியல. பட் வந்து அது ஜாலியாக, அதை நல்லா பாடுறாங்க, நல்ல மியூசிக்காக இருக்குது, அது மட்டும் ஜாலியாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதுதான் அப்டேட். இனிமேல் வந்து இந்த ப்ரோக்ராமெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி லைவில் பார்த்துட்ருப்பீங்க, இது வந்து ஒரு நாள் கழித்து வரலாம், ரெண்டு நாள் கழித்து வரலாம், ஏடா செத்து படிங்கலாம் போடுறீங்க அப்படிலாம் யாருக்கும் வச்சுக்காதீங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு யார் கேப்டன் தெரிஞ்சிருக்கோம், நாங்கள் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கோம். அந்த மூமெண்ட், இந்த ஒரு லைவ் மூமெண்ட், லைவாக நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறோம், அந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்ற பார்க்குறது வந்திருக்கோம். மணி 3:30 நான் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கங்கே பார்ப்பீங்க ஒரு ஃபேன் வால், இந்த வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து ஒரு ஸ்டிக்கரில் மிஸ் யூ ஏபிடி வீக்கே இங்கிலீஷ் எழுதியிருந்தாங்க. நம்ம ஊரில் வந்தவங்கெல்லாம் வீக்கே தான் ஆல்மோஸ்ட் ஒரு 10-8 மாதிரி எல்லாத்துலேயும் மிஸ் யூ ஏபிடி மிஸ் யூ ஏபின்னு ஏபிடி வீடியோஸ் நம்ம ஃபேன்ஸ் ரொம்ப 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 மிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தெரில, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்துருப்பீங்க, ஏபிஐ பற்றி தான் நான் பேசியிருப்பேன். எல்லோரும் இன்னும் அதை வந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன், கவலைப்படாதீங்க, ஏபிஐ வந்து திருப்பி நம்ம ஆர்சிபியில் பார்ப்போம், வேறு ஒரு ரோலில் பார்ப்போம்.
திருப்பி சொல்கிறேன் தலைவா சேர்ந்து வந்துருங்க. இந்த முக்கியமான ஈவெண்ட் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும், கேப்டன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, ரெண்டாவது வந்து புது ஜெர்சி லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷமாக கோலி தான் கேப்டனாக இருக்கிறாரு. புதுசாக ஒரு கேப்டன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, புதுசாக ஒரு ஆள் லீட் பண்ண போகிறாருன்ற போது நமக்கு எல்லாருக்காக காத்துக்கிட்டு இருப்போம். ஜெர்சி அனௌன்ஸ் பண்ணுறது, ஜெர்சி மாற்றுறதெல்லாம் எல்லா விஷயமே கிடையாது, எல்லா வருஷமும் பண்ணுறது தான் ஜெர்சி அனௌன்ஸ் பண்ணுறது. இப்போ வெளியே அவ்வளோ பேர் காத்துட்டு இருக்காங்கிறதுக்கு அதுக்கு மெயின் விஷயம் வந்து ஒரு 12-13 இயர்ஸாக வந்து கோலி தான் ஆர்சிபி கேப்டனாக இருக்காரு, அதோட ஆர்சிபியோட ஃபேஸாகவே கோலி தான் இருக்காரு. ஸோ கோலி ரீப்ளேஸ் பண்ணி யார் கேப்டனாக வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ பேர் வந்து அங்கே எக்ஸைட்டடாக வந்து காத்துட்ருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆர்சிபினாலே எனக்கு கோலியை தாண்டி ஒருத்தரை வந்து நினைக்க முடியல. எனக்கு திடீர்னு வந்து என்ன தோணுதுன்னா வந்து திடீர்னு வந்து ஃபேன்ஸ் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி, ஹாய் கைஸ் நான் உங்களை ப்ராங்க் பண்ண பாருங்க, ஃபன் பண்ண சொல்லுங்க, ராதா கேப்டன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. பட் வந்து அவர் எடுத்த முடிவில் எப்பவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருப்பார், அந்த மாதிரி ஒரு ஆள் தான் கோலி. பட் கோலியை தாண்டி ஒருத்தர்னா வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து ஃபேஃப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு அப்படி தோணுது. ஏன்னா வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் அவர் கேப்டன்ஷிப் வந்து பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நம்மளும் இப்போ நிறையாவது பார்த்துருப்போம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் கோலி வந்து ஒரு டிசிஷன் எடுத்துனாக்கா அது வந்து மாற்ற மாட்டார், அந்த டிசிஷன்லேருந்து வெளியே வர மாட்டார். இப்போ வந்து பிசிசிஏ வந்துட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க 100th ஜஸ்ட்டில் வந்து கோலி வந்து லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி, இது உண்மையாக போயான்னு தெரியல, ஆனால் நியூஸில் சோஷியல் மீடியாவில் பார்த்தோம் லீட் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, அது வந்து கோலி நிராகரிச்சன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எல்லாமே தலைமுடிவே எடுத்த முடிவு தான், எடுத்தது தான், உண்மைத்த காலை பின் வைக்க மாட்டேன். இப்போ என்னென்னா இப்போ வந்து டிகே பெட்டர் ஆப்ஷன் எனக்கு தோணுது. ஒரு இந்தியன் பேட்ஸ்மனாக, ஒரு இந்தியன் ஃபினிஷர் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் வந்து இந்தியாவில் ஒரு கேப்டனாக எந்த அளவுக்கு சாதிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். யாரை சொல்லுங்க, 4 தடவை கப்பு அவரை மேபி நீங்கள் வச்சுக்கலாம், யாரானா வச்சுக்கலாம். ஒரு விக்கெட் கீப்பர் வந்து கேப்டனாக இருந்தால் வந்து டீமுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, நம்ம தைரியமாக சொல்லலாம். தோனி பெஸ்ட் கேப்டன், எஸ் டிகேவும் நல்ல கேப்டன்ஷிப் குவாலிட்டியான பிளேயர், தமிழ்நாட்டுக்காக நிறையா கப்புகள்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. ஸோ வந்து தினேஷ் கார்த்திக் அவர்கள் ஒரு தமிழன் வந்தால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றேன். இப்போது மணி பார்த்தீங்கன்னா மாலை 5 மணி, ஆனால் நம்ம நினச்சபடி இன்னும் எதுவுமே வரல. ஆனால் க்ரௌடு மட்டும் வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் அங்கே சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல. சார் க்ரௌடு அதிகமாகிட்டு இருக்குது, க்ரௌடு வர வர இங்கே டிராஃபிக் அதிகமாகிட்டு இருக்குது, எங்கேயுமே நகர முடியல, தண்ணி கூட வாங்க முடியல. சர்ச் ஸ்ட்ரீட்டு அதில் தான் நம்ம இருக்கோம், அது ஃபுல்லாக ஜாமு. ஸோ நம்ம காலிலேருந்து பார்த்துருப்போம், காலிலேருந்து வந்து சிங்கர்ஸோட பர்ஃபார்மன்ஸஸு. ஸோ அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு, இப்போ வரைக்குமே வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. அண்ட் நேராக 8 மணி ஆக்சுவலி க்ளோஸர் டைம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கல்ல. ஸோ அதனால இப்போ எனக்கு வந்து இது 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி தெரில. எனக்கும் பார்த்தா நம்ம ஈவெண்ட்லாம் வச்சமாகும், 4 மணி ஈவெண்ட் சொல்லிவிட்டு 6 மணி ஆரம்பிப்போம், இப்படி காலை 6 மணி வந்து அடுத்த நாள் காலை 6 மணி முடிப்போம், அது மாதிரி இந்த ஈவெண்ட் இழுத்து போயிட்டே இருக்கணும். ஆமாம், ஆனால் வந்து ஒன்று வந்து சொல்லி ஆகணும், என்ன தான் வந்து இவ்வளோ பெரிய ஈவெண்ட் வந்து போனாலுமே வந்து அங்கே ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து அவங்களோட எனர்ஜி குறையவே இல்லை, ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க. நம்மளால் கூட முடியுமான்னு தெரியல. பாருங்களா சவுண்டு கேட்டிங்களா, யாரு அங்கே போய் நான் காட்டுறேன் பாருங்க, லைவாகவே காட்டுறேன். ஸோ நண்பர்களே, ஒரு அப்டேட்டோட வந்திருக்கோம். இப்போ நாங்கள் டக்கு டக்குன்னு ஓடினது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்திருந்தா தினேஷ் கார்த்திக் வந்திருந்தாரு, ஃபேவரட் பிளேசிஸ் வந்திருந்தாரு. ஆமாம், ஒரு சம்மர் ரிசப்ஷனுங்க அப்பா, அவரே வந்து மிரண்டிருப்பார். ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸு கொஞ்சம் கண்டதாக இருக்கும், பிகாஸ் ஃபேஃபை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. பட் அப்படி ஒரு ரிசப்ஷன் ஃபேஃபுக்கு வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஆர்சிபின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஃபேஃபு மேலேருந்து அப்படியே கை காட்டினாரு. பட் நான் தெரிஞ்சிருக்கேன், பிகாஸ் நிறைய பேர் இருந்தாலும் தெரிஞ்சிருக்காரு, பட் அந்த ரிசப்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அப்படி ஒரு ரிசப்ஷன் இருந்தது நம்ம ஃபேஃபுக்கு. ஸோ இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தான் கேப்டன் அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. அண்டு மெயினாக வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் எனர்ஜி மாஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5:45. இப்போ நாங்கள் அன்பாக்ஸிங் ஈவெண்ட்டில் தான் இருக்கோம். இப்போ வரையும் எந்த அப்டேட் எங்களுக்கு தெரில, யார் கேப்டன் என்னதுமே தெரில. ஆனால் அஃபிஷியலாக இங்கே யாரும் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரில. ஆனால் அதுக்கு மாதிரி சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, கிரிக்பஸ் எல்லாத்துலேயுமே ஃபேப் டிபிசிஸ் தான் இந்த வருஷம் ஆர்சிபியோட கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கப்பட்டிருக்கிறாருன்னு நிறைய அப்டேட்ஸ் வந்துருக்குது. கிரிக்பஸில் வந்து வந்துருச்சு இந்த மாதிரி ஃபேப் தான் வந்து கேப்டன் சொல்லிட்டு. ஸோ இங்கே ஈவெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃபேப் தான் கேப்டன் சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணல, எல்லோரும் கிரிக்பஸ் சோசியல் மீடியாவை பார்த்து கேப்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் தான் ஆல்மோஸ்ட் மேபி இருக்கலாம், ஃபேப் டிபிசி தான் கேப்டனாக இருக்கிற அதிக வாய்ப்புகள் இருக்குது. நான் என் சஜஷன் வந்து நான் டிகே கேப்டனாக வருவார்னு சொன்னேன். ஆனால் முக்கியமான விஷயம் இந்த ஜெர்சி லான்ச் பண்ண போகிறாங்க, வருஷம் வருஷம் ஒரு புது ஜெர்சி இது பண்ணுற யூஸ் பண்ணுற மாதிரி இந்த வருஷம் வந்து பெங்களூர் டீமுக்கு ஒரு புது ஐபிஎல் ஜெர்சி லான்ச் பண்ண போகிறாங்களாமா.
இந்த ஐபிஎல் 2022 ஆர்சிபிக்கு புதிய கேப்டனாக நம்ம ஃபேப் டிப்ளிசிஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்கன்னா, எல்லாருக்குமே நான் தான் ஏற்கனவே சொன்னேன்னே, ஃபேப் தான் கேப்டனாக வருவார் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே வந்து நான் சொன்னேன். ஏன்னா தெரியும், அது வந்து ஒரு பொறுப்பான ஒரு ஆள்கிட்ட தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. டிகே வந்து பொறுப்பு இல்லாத, இல்லை இல்லை, நான் சொல்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அவர் வந்து இல்லைங்க, நான் சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து கேப்டன் பண்ணியிருக்காருலங்க ஃபேஃப், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேங்க நான். ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஸோ அது பேக் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா. அண்டு மோரோவர் சிஎஸ்கே பிளேயர், லீடர்ஷிப் குவாலிட்டி சொல்லா வேணும். பரவாயில்ல, நானும் சொல்லியிருப்பேன் ஆப் டிபிசஸும் நல்ல ஆப்ஷன் தான். நான் வந்து டிகே வந்து டிகே நான் எதிர்பார்த்தேன், ஒரு தமிழனா ஒரு இந்தியன் பிளேயராக நான் எதிர்பார்த்தேன். நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க, நான் அந்த நிறைய பேர்த்தில் நானும் ஒருத்தன். ஃபேபு வந்து ஒரு நல்ல பிளேயர் தான், நல்ல கேப்டனு. ஆக்சுவலாக அவர் வந்து சிஎஸ்கே பிளேயர்னு சொல்கிறதோட நம்ம ஏபிடிவிஎஸோட நெருங்கிய நண்பன், ஒரு டீம்மேட்டு இந்த மாதிரி சொல்லலாமே. அடுத்து ஆர்சிபி கப் வாங்கி கொடுக்க போகிற ஒரு கேப்டன் அந்த மாதிரி சொல்லலாம். நீங்கள் ஃபேஃப் கேப்டனாக இருந்து நீங்கள் கப் வாங்கினீங்கன்னா வந்து ஆர்சிபி ஃபேன்ஸோட சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஒரு படி அதிகமாக தான் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நாங்கள் அப்படி வந்து ஃபேஃப் வந்து பார்த்து உங்களுக்கு அமைச்சிருக்கோம். ஸோ வந்து எங்களுக்கு அவ்வளோ சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பெங்களூரில் ஒரு ஒரு ஆர்சிபியோட ஹோமில் வந்து ஒரு ஆர்சிபி ஈவெண்ட்டில் பங்கேற்றுருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வெளியில் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியிலாம் கலந்துக்கிறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட இந்த நிறையா ஈவெண்ட் பார்த்துருக்கோம். இதில் வந்து மோஸ்ட்லி பாய்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க, பாய்ஸ் குரூப் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபேன்ஸ் ரசிகள்னா இதில் பார்த்தோன்னா பசங்களுக்கு ஈக்குவலாக பொண்ணுங்க, நிறையா பெண்கள் பெண்கள் கூட்டம் அப்படியே அலை மோதிக்கிட்டு இருந்துச்சு. இவர் அதை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பசங்களுக்கு ஈக்குவலாக பெண்களும் வந்து கிரிக்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது, ஒரு பெரிய ஃபேன்சிஸை வந்து லவ் பண்ணுறது, அந்த விஷயங்கள்லாம். உண்மையிலே இவர் ஃபஸ்ட்டு சொன்னாப்புல இந்த மாதிரி அங்கே பாடுறா அந்த பொண்ணு அப்படி இப்படின்னு சொன்னாப்புல, நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன இவர் வேலைக்கு வந்துட்டு பொண்ணை பார்த்துட்டு இருக்காரு, அப்புறமா என்ன தான் என்ன அந்த ஜெஸி பாருங்க, அந்த நம்பரை பாருங்க. அதான் அதான் என்னன்னா, மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து சிஎஸ்கே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் மாதிரி நடந்தது கிடையாது. ஸோ வந்து சிஎஸ்கேவுக்கு பெரிய இல்லை வருஷம் வருஷம் வந்து இந்த சேப்பாக்கில் வந்து ஒரு என்ன அது வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் நடத்துவாங்க, தாங்க வருவாங்க நிப்பாட்டுங்க, அதில் வந்து க்ரௌட் அலோவ் பண்ணுவாங்க, அதில் வந்துட்டு தலை தோனி சிக்ஸ் அடிப்பாரு, எல்லாம் கத்துவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, எல்லாம் அவங்க கையிலே ஜெஸியை தூக்கி. அதான் அதான் நான் சொல்கிறேன், அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் மோஸ்ட்டாக பசங்க தான் வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஈவெண்ட்டில் உள்ள வந்து ஃபுல்லாக சிங்கிங் பர்ஃபார்மன்ஸ், டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாமே இருந்துச்சு. ஆக்சுவலி எங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு, பசங்களுக்கு ஈக்குவலாக வந்து பொண்ணுங்க அந்த ஈவெண்ட்டில் வந்து இருந்தாங்க. ஸோ அவ்வளோ நேரம் வெயிட்டும் பண்ணாங்க, ஏன்னா காலைல 12 மணிலேருந்து 7 மணி வரைக்குமே வந்து ஈவெண்ட் இருந்துச்சு. அவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணி விராத்தின் கத்துறதா இருக்கட்டும், ஏபிடின்னு கத்துறதா இருக்கட்டும், அக்ஷயின் கத்துறதா இருக்கட்டும், அக்ஷயின் அது கத்தலை, அது வேறு ஏதோ அங்கே கர்நாடகா நடிகர் பேர் அக்ஷயா அது அப்படி கத்துனாங்க. ஸோ என்னென்னா அது மாதிரி செம்மையாக வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன இதுலேருந்து சொல்கிறேன் நான் வந்து, சிஎஸ்கேக்கும் மும்பை இந்தியன்ஸுக்குமே வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இவங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வச்சிங்கன்னா வந்து நாங்கள் ஒரு 2 நாள் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு மும்பைக்கு போயிட்டு ஃப்ளாக் எடுத்துகிட்டு வரோம் சரி, ராஜஸ்தான் கூட வைங்க, நல்லா தான் இருக்கும். இந்த ஈவெண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அது என்னென்னா வந்து ஆக்சுவலி 5 மணிக்கு மேலே தான் வந்து அந்த எல்லா அப்டேட்டுமே வந்து கொடுத்தாங்க, யார் கேப்டன் என்ன ஜெர்சி அப்படின்னு சொல்லி எல்லா அப்டேட்டுமே கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஈவெண்ட் வந்து எதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா, அது வரைக்குமே யாரையுமே வந்து சும்மா உள்ள சூப்பராக வந்து என்கேஜ் பண்ணாங்க எல்லாருமே. அண்ட் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் வந்து சொல்லிக்க விரும்புறது என்னன்னா வந்து ஐசிசியா பிசிசிஐ இல்லை ஆர்சிபிக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா வந்து சூப்பராக ஈவெண்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் வந்து அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்துருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து ஆர்சிபி வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ண போது கேப்டன் அறிவிக்க போதுன்னு சொன்னால் வந்து அவ்வளோ கூட்டம் வரேன் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அவ்வளோ கூட்டம் வந்துச்சு, சர்ச்சு ஷீட்டை நம்ம இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஷீட் அந்த ஷீட்டே பிளாக் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக, அவ்வளோ க்ரௌடு. பட் எல்லாமே சூப்பராக பண்ண அவங்க அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நசுக்கிட்டாங்க லிட்டரலாக, அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு. பட் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு, ஏன்னா ஒரு கேப்டன் விராட் கோலி வந்து 18-12 வருஷமாக இருந்திருக்காரா, தாண்டி ஒரு கேப்டன் யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் மட்டும் இனி அடுத்து வரவங்க யாரெல்லாம் இப்படி சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது, இந்த க்ரௌட் வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு சில விஷயங்கள்லாம். ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு நிறையா வீடியோஸ் பார்த்துருப்போம், நீங்கள் போட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க, க்ரௌட் வந்து ஒரு மாதிரி ஆர்சிபி ஆர்சிபின்னு ஷேர் பண்ணுறது, கோலி கோலின்னு ஷேர் பண்ணுறது, ஏபிஏபின்னு கத்துறது, இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். எனக்கு வந்து இதில் வந்து புதுசாக தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இந்த க்ரௌடு வந்து ஃபேப் டிப்ளிசிஸ் கத்துறாங்க. சென்னையோட ஒரு சொத்தை வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம், அதோட கண்ணில் வந்து நீங்கள் ஒரு சொல்லி கண்ணீர் கூட வராமல் பார்த்துக்க வேண்டியது இல்லை, ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸோட பொறுப்பு, அவர் தான் எங்களை பார்த்துக்கணும், கண்ணில் வராமல் அவர் தான் எங்களை பார்த்துக்கணும். உண்மையாலே சொல்கிறது என்னென்னா வந்து எப்பவுமே ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் ரைவல்ரி அப்படி இப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. உண்மையாலே வந்து ஃபேஃப் வச்சு வந்து ஆர்சிபி வந்து கப்பு ஜெயிச்சாங்கன்னா வந்து ஆர்சிபி ஃபேன்ஸோட ஒரு படி அதிகமாக சந்தோஷப்படுறது வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். ஏன்னா வந்து ஃபேஃப் டிப்ளிசிஸ் வந்து அவ்வளோ
பண்ணியிருக்காரு சிஎஸ்கேக்காக. என்னென்ன பேர் இருக்குன்னு தெரியும், எல்லா சாமி தூக்குதலன்னு சொல்லி பல பேருங்க இருக்குது. அண்டு அதான் அவர் ஃபேஃப் வந்து ஒரு சூப்பராக கேப்டனாக வந்து சூப்பராக வளம் வருவார் அப்படின்னு சொல்லி சென்னை ஃபேன் சார்பாக வந்து எங்களோட அந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி ஃபேஃப் இன்னொரு விஷயம் தெரியுமா, நீங்கள் வந்து மாதிரி பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, எங்களுக்கு படம் தெரில, எங்களுக்கு படம் சொல்லலை அப்படி ஒரு மாதிரி குதிச்சுட்டு இருந்தோம். அதாவது மொபைல் பெருசாக யூஸ் பண்ண முடியல, நெட்வொர்க் யூஸ் பண்ண முடியல, ஸோ எந்த அப்டேட்டுமே தெரியாமல் இருந்துச்சு. நாங்கள் வந்து வெளியில் வந்து பெரிய ஒரு ஈவெண்ட்டு செலிப்ரேஷன் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து கேப்டன் அனவுன்ஸ்மெண்ட்டு எல்லாம் வெளியில் வருவாங்க, வெளில வந்து பண்ணுவாங்களா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து சத்தமில்லாமல் ப்ரெஸ் மீட் வச்சு கேப்டன் அனவுன்ஸ் பண்ணிவிட்டு ஜெஸி வந்து ஜெஸி மட்டும் தான் வெளில லான்ச் பண்ணான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஜெஸி லான்ச் பண்ணால் அதையும் உள்ளே பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே பண்ணிவிட்டு வெளியே வந்தேன். ஆக்சுவலி என்ன அது ஒரு இதாகிடுச்சுன்னா வந்து இப்போ வெளியே அன்பாக்ஸ் ஈவெண்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து திறன்ட்டாங்க. அண்டு திறனிட்டு வந்து யாருக்குமே வந்து யார் கேப்டன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து சரியாக தெரியல. எல்லாருமே வந்து கிரிக் பஸ்ஸை பார்த்துட்டு தான் வந்து ஃபேஃப் கேப்டன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து உள்ளே வந்து மீடியா முன்னாடியே வச்சு உள்ள ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒன்று வச்சு, அது வந்து வெளியே இருக்க யாருக்குமே தெரியாது, உள்ளே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சு அங்கேயே வந்து கேப்டன் பதவியை வந்து நம்ம ஃபேஃபுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிடிச்சோம் அப்புறமா நாங்களே வந்து ஆர்சிபியோட அஃபீஷியல் ஹேண்டில் பார்த்து தான் ஸோ இந்த மாதிரி முன்னாடியே கொடுத்துட்டாங்க ஃபேஃபுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் அது கண்டுபிடிச்சோம். ஸோ அதனால ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் மாதிரி இருந்துச்சு. பட் மற்றபடி இங்கே ஒரு சூப்பரான ஈவெண்ட்டுங்க. அண்ட் நேற்றுக்கு வந்து இங்கே வந்தோம், அண்டு இன்றைக்கி வந்து திருப்பி வந்து கிளம்ப போகிறோம். பெங்களூரை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. இப்போ எனிவேஸ் ஃபேப் வந்து ஒரு புதிய கேப்டன் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ஒரு புதிய வேகத்தோட ஒரு புதிய டீம் புது ஸ்குவாடு புது எனர்ஜியோட இந்த சீசன் வந்து நல்லபடியாக ப்ளே பண்ணுவாங்க நம்புவோம். எனக்குமே நானுமே பெஸ்ட் விஷஸ் வந்து ஆர்சிபிக்கு வந்து சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் வந்து கோலியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ எந்த டீமுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கனாலும் உங்கள் செகண்ட் பெஸ்ட் டீம் வந்து ஆர்சிபியாக தான் வந்து கன்ஃபார்மாக வந்து இருக்கும். ஸோ ஆர்சிபி கேப்டனாக சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்து போயிருக்காரு அப்படின்னு சொன்னால், சென்னைனா சென்னையில் பிறந்தது கிடையாது, சென்னைக்கு விளையாடிட்டு இருந்த ஒருத்தர் வந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ் இன்னைக்கு ஃபேஃப் ஃபேஃப்னு கத்தும்போது அவ்வளோ ஒரு இதுவாக இருந்துச்சு, எந்தவாக இருந்துச்சு, ஏதோ சிஎஸ்கேவோட ஈவெண்ட்டில் இருந்த மாதிரி ஒரு எந்தவாக இருந்துச்சு. வந்தாரே வாழ வைக்கும் ஆர்சிபின்னு சும்மா சொல்லலை, வரவங்களாச்சும் நாங்கள் வாழ வைப்போம். ஸோ நேற்றுக்கு நைட்டு 10:40 நம்ம ஜேர்னியை வந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஆரம்பித்தோம். ஸோ இன்றைக்கி அதே டைமுக்கு வந்து பெங்களூர்லேருந்து திருப்பி வந்து சென்னைக்கு வந்து போகிறோம். ஸோ இந்த ஒரு நாள் ஈவெண்ட்டுக்கு வந்து வந்தோம், உண்மையிலே வந்து செம்ம சூப்பராக வந்து இருந்துச்சு. அண்டு நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லணும் சொன்னீங்களே ஆடியன்ஸுக்கு, இந்த பிசிசிஐ ஐசிசிஐ இதெல்லாம் சேர்ந்து இந்த ஈவெண்ட்லாம் வைக்கிறாங்களே, இந்த மாதிரி அடிக்கடி வச்சாங்கன்னா இங்கே அடிக்கடி லீவ் போடுவீங்க கிடையாது. இந்த மாதிரி அடிக்கடி வச்சானா இப்போ நாட்டில் நிறைய மக்கள் நம்மள மாதிரி இளைஞர்கள்லாம் நிறைய டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அங்கங்கே டூர் ஏறி சுற்றிட்டு ஒரு 2-3 அப்படி போயிட்டு வந்தாங்கன்னா ஃப்ரீயாகி ரிலாக்ஸ் ஆகி டிப்ரெஷன்லாம் போய் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. இந்த ஒரு நாள் ஈவெண்ட் வைக்கிறதுக்கு பதில் 2-3 பெங்களூருக்கு பதில் அடுத்தால பாம்பே அப்புறம் இங்கே அது என்னது லண்டன் இந்த மாதிரி வச்சாங்கன்னா ஜாலியாக 2-3 இல்லை 2-3 போயிட்டு நல்லா கண்டென்ட்லாம் கவர் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் காசில் அது அது மெயினாக இந்த வீடியோ பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணி நம்புகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னா வந்து இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இன்னும் நிறைய இடத்துக்கு விளாக் போனோன்னா போங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், அடிக்கடி இந்த மாதிரி ஜாலியாக ஓசியில் ஊர் சுற்றிட்டு வருவோம். சாரி இல்லை விளாக் போடுவோம், விளாக் போடுவோம். ஆமாம் நெபாலி.